ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேன் ஜுவர் இன்ஃபர்மேஷன் நிறைய டென்த்து முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டென்த்து முடிச்சுட்டு என்னடா குரூப் எடுக்கலாம் அப்படியே அந்த குரூப் எடுத்தாலும் என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதில் நிறைய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்து படித்து முடித்தோடனே மொத்தம் நாலு டைப் ஆஃப் கோர்ஸஸ் குரூப்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு சயின்ஸ் காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஒகேஷ்னல் குரூப் இந்த ஒவ்வொரு டைப்பு கீழே மூணு நாலு குரூப்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ஒன்றுனா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸுக்கு அண்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்குது பயோமேக்ஸ் இந்த பயோமேக்ஸ் குரூப் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த குரூப்போட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்ரவுண்டர் குரூப்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குரூப் படிச்சு முடிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம் பயோ ரிலேட்டட் கோர்ஸஸும் படிக்கலாம் எம்பிபிஎஸ் அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் பேராமெடிக்கல் நர்சிங் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலாம் நல்ல மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அது போக இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்ஜினியரிங்கும் படிக்கலாம் இல்லை நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம் பிஏ கோர்சஸ் படிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோ மேக்ஸாக சூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பயோ பயோஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் பயோ மேக்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணலாம் செகண்ட் சயின்ஸ் கண்டல இருக்க குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் மேக்ஸ் சிஎஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேமாக தான் இருக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜிக்கு பதில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்டூ இந்த குரூப் வந்து மேக்சிமம் யார் சூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த குரூப் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோ ரிலேட்டட் கோர்சஸ் படிக்க முடியாது அது போக வந்து டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ணி படிக்கலாம் பிஏ கோர்சஸ் பிகாம் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த குரூப் எடுத்து படிக்கலாம் தேர்டு சயின்ஸ் கண்டல இருக்க குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா பியோர் சயின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு மேக்ஸே சுத்து போட்டாலும் வராது நான் போனா தான் போவேன் எனக்கு வந்து மெடிக்கல்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு பியோர் சயின்ஸ் குரூப் எடுத்துடலாம் இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வராது பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான் இருக்கும் இதை படிச்சு முடிச்சீங்கன்னா எம்பிபிஎஸ் நர்சிங் முதல் சொன்ன மாதிரி பயோ ரிலேட்டட் பாத்தீங்களா அது எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ணலாம் ஆனா அக்ரிகல்ச்சர்ல ஒரு சில டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் வரும் எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் மேக்ஸ் கட் ஆஃப் தேவைப்படுதோ அந்த கோர்சஸ் மட்டும் பியோர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்க முடியாது மற்றபடி நீங்க பயோ ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே நீ படிக்கலாம் செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் காமர்ஸ்க்கு அண்டர்லேயும் நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கு சில பேசிக்காக இருக்க சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லா குரூப்ஸ்லையுமே இருக்கும் அது போக அடிஷ்னலாக ஃபோர்த் சப்ஜெக்ட் ஒன்று வரும் அந்த சப்ஜெக்ட் தான் ஒவ்வொரு குரூப்புமே ஆகிட்டே வரும் அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த நாலு சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எதில் விருப்பமோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் நினச்சேன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் வித் காமர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாப்படி எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லா காமர்ஸ் குரூப்ஸுமே ஒன்று தான் உங்களுக்கு எதோ பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காமர்ஸ் குரூப் படித்தவங்க என்னென்ன ஜாப்ஸ் சாரி என்னென்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே பிகாம் சிஏ பிகாம் பிஏ பிகாம் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே எடுக்கலாம் அது போக பிஏ கோர்சஸ் எடுக்கலாம் பிபிஏ எடுக்கலாம் ஸோ நான் வந்து சார்டர்ட் அக்கௌண்டண்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன் கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் ப்ளஸ் ஒன்லையே பிகாம் காமர்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ இருந்தே படிக்க படிக்க உங்களுக்கு டிகிரி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் இந்த ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்றது யாருக்கு மெயினாக சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் என்னோடய எய்மே காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் எழுதுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை முடிவிட்டு ஆர்ட்ஸ் குரூப் எடுங்க ஸோ இந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாக்ரஃபி சோசியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அது போக சில காம்பினேஷன்ல வந்து மாறி மாறி இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த விருப்பமோ அதுக்கு தகுந்த நீங்க எடுத்து படிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அதுதான் எய்ம் நான் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன் ஐபிஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு உங்க எய்ம் இருந்துச்சுன்னா கண்ணை முன்னிட்டு நீங்க இந்த குரூப் எடுத்து படிங்க இதுதான் உங்களுக்கு அப்டான குரூப்பாக வந்து இருக்கும் ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் குரூப்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு தியரியா படித்தா எதுவுமே மண்டேல நிற்காது ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒகேஷனல் குரூப்ஸ் எடுக்கலாம் நிறைய வந்து இருக்கு ஒகேஷனல் குரூப்ஸில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு இதுல வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸை போக ஒரே ஒரு மேக்ஸ் பேப்பர் வந்து இருக்கும் அது போக நிறைய லேப் பேப்பர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது எடுத்து படிச்சாங்கன்னா ஒரு சில இன்ஜினியரிங் கோர்சஸ் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம் அது போக நிறைய டெக்ஸ்டைல்ஸ் டெய்லரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒகேஷனல் குரூப்ஸ் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதை நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ராக்டிக்கல் ரொம்ப படிக்கவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜோட படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா இந்த குரூப்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம் சில கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க எனக்கு குடும்ப கஷ்டக்கா படித்து முடித்தோன்னே வேலைக்கு போகணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்கன்னா கண்டிப்பாக டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ போய் படிங்க ஏன்னா டிப்ளமோக்கு வந்து நீங்கள் டென்த்தில் ஓரளவு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே உங்களுக்கு கம்மியான ஃபீஸில் வந்து கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அதாவது ஈசி இசிஇயா மெக்கானிக்கலா அப்படின்ற எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை பார்த்து எடுத்து படித்து நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ்லேயே வந்து வேலை கிடைச்சிரும் ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ சூஸ் பண்ணலாம் டிப்ளமோவுக்கு எப்பயுமே ஜாப் வேக்கன்சிஸ் அதிகமா இருக்கு சில கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு வந்து படிப்பு சுத்தமா ஏறாதுக்கா மார்க் ரொம்ப கம்மியா தான் எடுப்பேன் ஆனால் எனக்கு வந்து ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கும் நீங்க எதை கொடுத்தாலுமே என்னால் பிரித்து மேஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமாக ஐடிஐ வந்து சூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஜாப் வேகன்சிஸ் இருக்கு ஒருவேளை ஜாபே கிடைக்கலனா கூட நீங்களாக ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஐடிஐக்கு ஜாப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஏன்னா நிறைய வந்து கால்பர் பண்ணுவாங்க நீங்க ஈஸியாக ரயில்வேல போய் வந்து வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸிமம் ரயில்வே ஜாப் போகணும் அப்படின்றதுக்காண்டி ஐடிஐ வந்து படிப்பாங்க சோ வந்து உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக ஐடிஐ சூஸ் பண்ணி படிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டிப்ளமா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது எது பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருக்காங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க நிறைய எஜுகேஷன் ஹெல்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸாக அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பியோர் மெரிட் ஸ்டூடெண்ட்டு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா அவங்க வந்து லோன் வாங்கி தருது ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜில் அவங்க மூலமாக நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீஸ் கன்செஷன் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்